டெல்லியில் குடியரசு தினத்தன்று விவசாயிகளின் டிராக்டர் பேரணி நடத்துவதற்காக விவசாய சங்கங்கள் டெல்லி போலீஸிடம் அனுமதி கோரினார்கள். ஆனால் இந்த டிராக்டர் பேரணியால் நடக்கப்போகும் அசம்பாவிதங்கள் குறித்து டெல்லி போலீஸ் முன்பே எச்சரித்திருந்தனர். அதை கண்டுகொள்ளாத விவசாய சங்கங்கள் டிராக்டர் பேரணி நடத்துவதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று அறிவித்ததால் 30 நிபந்தனைகளுடன் இந்த டிராக்டர் பேரணியை நடத்தி கொள்ள அனுமதி அளித்தது டெல்லி போலீஸ். அதில் முதல் நிபந்தனையே குடியரசு தின விழா நடந்து முடிந்த பிறகு குறிப்பிட்ட பாதையில் சென்று அதே பாதையில் திரும்பி வர வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த முதல் நிபந்தனையையே மதிக்காமல் குடியரசு தின விழா நடந்து கொண்டிருக்கும் போதே டிராக்டர் பேரணியை தொடங்கிவிட்டார்கள் விவசாயிகள் போர்வையில் உள்ள சமூக விரோதிகள். ஆம், நேற்று இந்திய குடியரசு தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நேரத்தில் டெல்லியில் மற்றொரு சம்பவமும் அரங்கேறியது. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் இந்தியாவின் அடையாளங்களை மரபுகளை காலில் போட்டு மிதித்துள்ளது. டெல்லியில் கலவரம் நடந்து கொண்டு இருக்க தமிழக ஊடகங்கள் சில வழக்கம் போல போலி செய்தியை பரப்பி கொண்டிருந்தன. அதில் விவசாயி ஒருவரை டெல்லி போலீசார் அடித்து கொன்றதாக புதிய தலைமுறை உள்ளிட்ட பல ஊடகங்கள் செய்தியை பரப்பினர். ஆனால் பரவிய செய்தி பொய் எனவும் போலீசாரை நோக்கி டிராக்டரை ஏற்றி வந்த நபர் தடுப்பு வேலியில் வேகமாக டிராக்டரை இடித்ததில் சம்பவ இடத்திலேயே இறந்தார் என டெல்லி போலீஸ் விளக்கம் கொடுத்தது. அது மட்டுமில்லாமல் வீடியோவையும் வெளியிட்டது டெல்லி போலீஸ். இது குறித்து போலி செய்தியை பரப்பிய எந்த ஊடகமும் மன்னிப்பு கேட்கவில்லை. மாறாக இந்திய தேசிய கொடியின் புகைப்படத்தை தவறாக பதிவு செய்து விட்டார் குஷ்பு, அதனால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழக மக்களை திசை திருப்பும் பணியை செய்து வந்தார்கள். தெரியாமல் தான் கேட்கிறோம், அங்கு டெல்லியில் செங்கோட்டையில் தேசிய கொடி பறக்க வேண்டிய இடத்தில் தேசிய கொடியை அகற்றிவிட்டு வேறு கொடியை கலவரக்காரர்கள் ஏற்றிவிட்டார்கள். அதை பற்றி கண்டன பதிவு செய்யாமல் குஷ்புவை மன்னிப்பு கேட்க வைப்பதுதான் ஊடகங்கள் செய்ய வேண்டிய செயலா? விவசாயிகள் போராட்டம் என பேசுபவர்களிடம் ஒரு கேள்வி, விவசாயிகள் ஏன் இந்திய குடியரசு தின விழாவில் செங்கோட்டையை ஏன் முற்றுகையிட வேண்டும்? அங்கு ஏன் தீவிரவாத இயக்கங்களின் கொடியை ஏற்ற வேண்டும்? விவசாய சட்டத்தால் பாதிப்பு என்று விவசாயிகள் கருதுவது உண்மையாக இருந்தால் இப்படி கலவரம் செய்வது விவசாயிகளுக்கு எந்த வகையில் பயன் தரும்? எல்லாவற்றையும் விட தமிழக ஊடகங்கள் சிலரிடம் ஒரு கேள்வி, கலவரத்திற்கு நடுவே ஆம்புலன்ஸிற்கு வழிவிட்ட விவசாயிகள் என பெருமையாக கூறினீர்கள். உண்மைதான், ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுவது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போலீசாரை ஏற்றிச் செல்ல யார் காரணம் என ஊடகங்கள் சொல்ல மறுப்பது ஏன்? இறுதியாக ஒரு கேள்வி, வன்முறையால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்றால் சட்டம் எதற்கு, நாடாளுமன்றம் எதற்கு, நீதிமன்றம் எதற்கு? கலவரம் முடிந்த பிறகு விவசாய சங்கங்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் நடத்திய பேரணியில் சமூக விரோதிகள் கலந்து விட்டனர், அதனால் தான் இந்த அசம்பாவிதங்கள் நடந்தது என்று விவசாய சங்கங்கள் சொல்கின்றன. இதைத்தான் டெல்லி போலீஸ் முன்பே எச்சரித்தன. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றால் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.